வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல். சாக்கோ பால்ஸ் ஃபார் கிறிஸ்மஸ் அண்ட் சைல்டு கிட்ஸ் ஸ்பெஷல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே சும்மா ஸ்னோ மாதிரி ஐசிங் சுகரை தூவறோம். பார்க்க எப்படி இருந்தது சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் 1/4 கப்பு கொக்கோ பவுடர் நல்லா நிறக்க நிறக்க சர்க்கரையை பொடி பண்ண நைஸான சர்க்கரை பவுடர், 1/4 கப்பு மில்க் பவுடர், 1/4 கப்பு என்ன மில்க் பவுடர். கடையில் எல்லாமே அவைலபிள். ஐசிங் சுகர்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை பொடி பண்ணதும் கிடைக்கும், சரிங்களா? நீங்கள் மிக்சியில் பொடி பண்ண தெரியலேன்னா அப்படி வாங்கிக்கோங்க. இப்போ இதை மூணுத்தையும் அழகாக ஒன்று சேர்த்துட்டோம், நல்லா ஜலிச்சிட்டோம். ஜலிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அப்போ தான் அது எல்லாமே ஒன்று சேரும். அதனால் நல்லா கலக்கணும், ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் இது வந்து கையை வச்சு நல்லா சலித்த உடனே கலந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதை மாத்திரம் மறக்காதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் நம்ம எவ்வளோ சேர்க்குறோம் என்னென்னா, இது வந்து நான் வந்து தேங்காய் 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் வெண்ணெயை சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ நான் தேங்காயில் நம்ம ஜலித்து வச்சதை போட்டுட்டேன். இது எதுக்கு பண்ணுறேன், கிறிஸ்மஸ் ஃபீவர்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ் பண்ணி, கிறிஸ்மஸ் அன்னைக்கு, அப்புறம் கிட்ஸ் ஸ்பெஷல் ஆல்சோ, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எண்ணெயில் அதை அப்படியே உறிஞ்செடுத்து அந்த இப்போ கீழே இருக்கிற தண்ணி சுடும். அந்த சூட்லேயே இது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும், கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். பயந்துடாமல் பொறுமையாக பண்ணுங்கள். அப்படியே கலரிண்டே இருந்தீங்கன்னா எல்லாம் அப்படி சேர்ந்து அப்படி ஜம்முன்னு வரும். ஒரு பதத்துக்கு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இவ்வளோ திக்னஸ்ஸாக வரும். அப்படி வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ஆனால் எண்ணெய் மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டால் லிக்விடாக ஆகிடும். அப்போ நீங்கள் ஒரு ட்ரேயில் தான் ஊற்றணும், சரிங்களா? அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1/4 கப்பு கோகோனட் ஆயில். இப்போ நான் இந்த பதத்தில் இறக்கிட்டேன்னா அதை என்ன பண்ணணும், நம்ம அழகாக பால்ஸ் பால்ஸாக உருட்டணும். எப்படி உருட்டியிருக்கேன் பாருங்கள், அழகாக இருக்கா? இந்த மாதிரி பால்ஸ் உருட்டணும், கொஞ்சம் ஆறின உடனே தான் உருட்டணும். உருட்டி உருட்டி வச்சு அழகாக, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நட்ஸ் இருந்ததுன்னா கூட உள்ளே வச்சு உருட்டிக்கலாம். அதை என்ன பண்ணணும், ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ஒரு 10 to 15 நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்னோ போடணும். ஸ்னோ எதில் போடுறோம், ஐசிங் சுகரில் போடுறோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். கிட்ஸுக்கு என்னோடய ஸ்பெஷல் கிஃப்ட்டு. அப்புறம் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் கொடுக்க மறக்கவே மறக்கக்கூடாது. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.